ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவருடைய 1 ரூபி காயினுடைய சிறப்பம்சங்களை பற்றி நான் பேச போகிறேன். பாருங்கள், இந்த 1 ரூபி, இந்த 1 ரூபி காயின் இது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்ட 1 ரூபி காயின். பின்பக்கம் பாருங்கள், ஜெயபிரகாஷ் நாராயண், லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அவர் வந்து லோக் நாயக்னே அழைக்கிறாங்க, மக்களின் தலைவன் சொல்லி அழைக்கிறாங்க. ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், ஒரு அரசியல்வாதி, அதாவது ஊழலுக்கு எதிராக அவர் போராடியவர். அவர் பீகாரில் பிறந்தார். 1902 பிறந்தவர். 1979 இறந்தார். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அவர் வந்து படித்தவர். அவருடைய ஜனதா கட்சி வந்து ஜனதா பார்ட்டி. அவர் நல்ல மக்களுக்கு சேவை செஞ்சதால் அவருக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு, அப்புறம் பிலிப்பைன்ஸுடைய மாக்சேசே அவார்டு, 2 அவார்டும் அவருக்கு வந்து கொடுத்தாங்க. 1902 பிறந்தார். 2002 அவருடைய 100வது ஆனிவர்சரி பர்த், அதுக்காக இந்த 1 ரூபி நாணயத்தை வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க. இந்த 2002 இதனுடைய வேல்யூ வந்து 1 ரூபி காயின். இது வந்து மெட்டல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த காயின் வந்து செய்யப்பட்டது. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 4.95 கிராம். இதனுடைய டயமீட்டர் 25 mm. இதனுடைய ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப், எட்ஜ் வந்து ஸ்மூத், அதாவது பிளைன் எட்ஜாக இருக்கும். இந்த எந்தெந்த மின்ட்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே அண்ட் ஹைதராபாத் மின்ட்டில் மட்டும் இதை வந்து மின்ட் அச்சடிக்கப்பட்டது. பாம்பேனா உங்களுக்கு தெரியும், டைமண்ட் மின்ட் இருக்கும். ஹைதராபாத்னா ஸ்டார் மின்ட் இருக்கும். அதே பாம்பே மின்ட்டில் அச்சடித்த இந்த காயின் வந்து மின்ட் ஆகாமல், அதாவது டை எரர் காயின், மின்ட் இல்லாமல், டைமண்ட் மின்ட் இல்லாமல், வித்தவுட் மின்ட் மார்க் இல்லாமல் இந்த காயின் வந்து வந்திருக்கு. ஜெயபிரகாஷ் நாராயண் அவருடைய காயின் வந்து மின்ட் மார்க் இல்லாமல் வந்த காயின் வந்து வேல்யூ அதிகம். அதாவது கீழே வருடஸுக்கு கீழே எந்த மின்ட் மார்க்கும் இல்லை. அந்த மாதிரி காயின் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கலாம். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 800 2000 வரைக்கும் போகுது. அதனுடைய காயின் கண்டிஷனை பொறுத்து இந்த மாதிரி ரேர் காயினை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கும்போது இதனுடைய விலை வந்து வர்ற வருடங்களில், 2 வருடங்கள் 3 வருடங்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாகலாம். இந்த மாதிரி காயினை கலெக்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.